ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது வீட்ல வந்து செல்வங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு வியாபாரங்கள்ல அனுகூலம் அதே சமயத்துல பார்த்துட்டோம்னா பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னைக்குமே மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு இந்த கதை வந்து மிகப்பெரிய கதை அது ரொம்ப சுருக்கமா சொல்ற கயமுகாசுரன்ற அசுரன் அவர் மேல கால் வைக்க கூடிய அந்த திருப்பாதம் எப்பவுமே சுவாமியினுடைய பாதங்கள் நம்ம மேல பட்டுதுனாலே நமக்கு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க கூடிய கெட்டதெல்லாம் அழிஞ்சு கோயில்ல கூட பார்த்துட்டேல அப்படினு சொன்னா சுவாமியினுடைய பாதம் பதிச்ச அந்த சடாசரத்தை நம்ம தலையில வைக்கிற வழக்கங்கள் உண்டு அப்படி வைக்கும் போதே பார்த்துட்டேல அப்படினு சொன்னா அது நமக்கு உண்டான பாபங்கள்லாம் விமோக்ஷணமாகும் ஏனா இறைவனுடைய திருப்பாதங்கள் தான் அதனால தான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமணே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுன உன்னுடைய திருப்பாதத்தை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லுவான் அது மாதிரி பாதத்தை வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டோம்னாலே விசேஷங்கள் கூடி வரும் அந்த பாதத்துக்கு உண்டான நிறைய கதைகள் இருக்குது ரொம்ப சுலபமாக சொல்கிறேன் வீட்டில் தொழில் ஸ்தாபனங்களில் சுவாமியினுடைய மகாவிஷ்ணுவுடைய பாதம் ரொம்ப விசேஷகரமான பாதம் ஒரு அப்பாவுக்கு குழந்தை கால் ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி இறைவனை நம்ம வந்து அவருடைய பாதத்தை பிடிச்சுட்டோம்னா போதும் எல்லா காரியத்தையும் வெற்றி எடுத்துக்கொள்வார் அந்த மாதிரி பாத பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வந்தோம்னா பாத பூஜை தான் பண்ணுவோம் இல்லையா கல்யாணத்தப்போ அப்பா அம்மாவுடைய பாத பூஜை பண்ணுவோம் அது மாதிரி மகாவிஷ்ணுவுடைய பாத பூஜை பண்ணோம்னா பாதத்தை வந்து வழிபட்டோம்னா தொழில் ஸ்தாபனங்களை வச்சாலே மகாவிஷ்ணு இருந்தாலே மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அந்த பாத பூஜைக்கு உண்டான விசேஷங்கள் தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நேற்றுலேருந்து பார்த்துட்டோம்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து காண்பித்து கொடுத்தோம் இன்றைக்கும் ஆன்மீக தவளை பார்த்துட்டேன்னா அந்த பாதத்தை நம்ம வந்து காமிக்க போகிறோம் இந்த சுவாமியினுடைய திருப்பாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா தாமரை இருக்குது அதுக்கப்புறம் சந்திரன் இருக்கிறத பார்க்க முடியும் அதுக்கப்புறம் சுவாமியினுடைய சங்கு இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி சுவாமியினுடைய அஸ்திரம் அதாவது ஆஞ்சநேயர் வச்சுருக்கக்கூடிய அஸ்திரத்தை பார்க்க முடியுது இந்த பக்கம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய சுதர்சன சக்கரம் இதை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது நட்சத்திர சக்கரத்தை நம்மளால் பார்க்க முடியும் கொடிகள் நம்மளால் பார்க்க முடியுது இந்த திருப்பாதத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் பிறைய கொண்டு நம்ம பார்க்க முடியுது இதை வந்து நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து பார்த்துட்டேல்னா கிருஷ்ணா ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் வந்து சுவாமியினுடைய பாதத்தை வச்சு வழிபடுறது வழக்கம் இருக்குது பார்த்துருக்கலா வெளியிலேருந்து அழகாக பாதத்தை வச்சுருப்பேன் அந்த பாதம் தான் இந்த பாதம் ஆக இந்த பாதத்தை வீட்டில் வச்சுக்கிறது தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கிறது குங்குமாச்சாரம் பண்ணிக்கிறது அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கும் டெய்லி இந்த பாதத்தை தரிசனம் பண்ணுறது அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இது வந்து பிரசித்தி பெற்ற ஆலயத்திலிருந்து பூஜை பண்ணி கொண்டு வரக்கூடியது சப்போஸ் இது நம்ம வந்து எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை பண்ண திருப்பாதம் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன் பெரிய மாற்றங்கள் இருக்குது நான் நிறையா பேருக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கேன் அவ்வளவு சக்தி இருந்துருக்கு அவ்வளவு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆன்மீக தகவல்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன் இது மகாவிஷ்ணுடைய பாதம் விசேஷகரமான பாதம் இந்த பாதத்தை வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய திவ்ய க்ஷேத்திரத்திலேருந்து கொண்டு வரக்கூடிய பாதமாக்கு இது அவ்வளோ சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி பாத பூஜை குங்குமார்ச்சனை பண்ணி வழிபடுறது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி